RNR 10 சுவை உட்பிரஸ்ட் சீசேம் ஆயில் உட்பிரஸ்ட் கிரவுண்ட் ஆயில் வழங்கும் மாஸ்டர் ஆஃப் குக்கிங். இப்போ வந்து ரவா லட்டு செய்கிறோம். ரவா லட்டு செய்யறது எப்படின்னா, இதுமாரி ஒரு அளவு ரவா, ஒரு இதே ஒரு அளவு ஜீனி போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையான அளவு எவ்வளோ வேணாலும் ஜீனி போட்டுக்கலாம். ஒரு கிலோ ரெண்டு கிலோ இதுமாரி நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு அளவு ஒரு அளவு ரவா ஜீனின்னா போட்டு ரவாவை மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ரவானா மிக்சியில் அரைச்சிக்கலாம், நிறையா ரவானா மிஷினில் அரைச்சிட்டு வரணும். அது ரெண்டையும் கலந்து முந்திரி பருப்பு வேணாலும் வறுத்து போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு தேவையில்லை அப்படின்ட்டா போட தேவையில்லை. அது ரெண்டையும் நல்லா கலந்துட்டு இப்போ வந்து நெய்யை காய்ச்சி நல்லா காய வச்சு இப்படி ஊற்றணும். இப்படி நல்லா ஊற்றிட்டு சூடான நெய்யாக இருக்கலாம், கையெல்லாம் சூடும், இருந்தாலும் பார்த்து பதமாக நெய்யை ஊற்றி என்ன செய்யணும், நல்லா பிசைஞ்சிக்கணும் அந்த மாவை. இப்போ நெய்யை ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துட்டோம். இப்போ வந்து திருப்பி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம தேவையானது நம்ம பெருசாகவும் உருட்டிக்கலாம், சின்னதாகவும் செய்யலாம். செஞ்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுட்டு திருப்பி ரவா லட்டு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.